ஓம் கம் கணபதியே நமஹ. ஓம் சம் சரஸ்வத்யே நமஹ. ஓம் குங்குருப்யோ நமஹ. ஓம் பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவ துர்காலட்சுமி சரஸ்வதி சாவித்ரி ராதா தேவியே நமஹ. ஓம் பிரசீத விஸ்வேஸ்வரி விஷப்பிரசீதே பிரசீத விஸ்வேஸ்வரி வேதரூபிணி பிரசீத மாயாமி மந்திர விக்ரஹே பிரசீத சர்வேஸ்வரி சர்வரூபிணி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆனோபத்ராஹ கிருதவோ இந்து விஸ்வதஹ சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தம் வந்தே குரு பரம்பராம் சர்வவேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மிஹம். ஓம் ஸ்ரீ சத்குரு பரமாத்மனே நமஹ. பக்தகோடிகள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரம். அம்பாள் கருணையினாலேயும் ஆதிசங்கர பகவத்பாதருடைய அனுகிரகத்தினாலேயும் நாம் இப்பொழுது சௌந்தரலகரியங்கிறதான மகாஸ்தோத்திரத்தினுடைய அர்த்த மகாத்மங்களை தெரிந்து கொள்கிறோம். இன்னைக்கு 33வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு உரிய மந்திரம் ஓம் ஸ்ரீ நித்யாயை நமஹா. ஓம் ஸ்ரீ நித்யாயை நமஹா. செல்வம் செழிக்க இந்த மந்திரம் உதவுகிறது. இந்த மந்திரத்தினுடைய பலஸ்ருதி என்பதே வந்து அபரிமிதமான செல்வத்தை 1 to 10 குணமாக கொடுக்கக்கூடியதான சக்தி இந்த மந்திரம் இந்த ஸ்லோகம் நமக்கு தருகிறது அப்படிங்கிறதான அர்த்தம். சம்பத் அபிவிருத்தியர்த்தம் த்ரிம்சதி ஸ்லோகம் ஜபேது. இந்த ஸ்லோகத்தில் என்ன மகாத்மியம் அப்படின்னா, பராசக்தியினுடைய மந்திரம், ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தினுடைய சக்தியைத்தான் ஆதிசங்கர் பகவத்பாதர் சொல்கிறார். இஸ் இன்ட்ரடியூசிங் ஏ நியூ கான்செப்ட். அவராக பண்ணலை, அவருக்கு முன்னாடி இருந்ததான பூர்வீகர்கள், உத்தமமான பக்தஜனங்கள், உபாசிகர்கள், மகாத்மாக்கள், இவர்களெல்லாம் அம்பாவை வந்து எப்படி இந்த மந்திரத்தை உபாசம் செய்தார்கள் என்பதை வந்து பராசக்தியிடமே எடுத்துச் சொல்லுகிறார். எல்லாமே அம்பாளுடைய அனுகிரகத்தை ஒட்டித்தானே பகவத்பாதர் எல்லா மந்திரங்களையும் உருவாக்குறார். ஆகவே பராசக்தியை பற்றி இருக்கிறதான இந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்தோட புதுசான ஒரு பீஜாட்சர மந்திர கோர்வையை சேர்த்து ஜபிக்கக்கூடியதான முறையைத்தான் ஆதிசங்கர பகவத்பாதர் எடுத்துச் சொல்லணும். ஜபிக்க வேண்டிய முறை, காலை நேரம் 45 நாட்கள் 1000 தரம் இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்து அதன் வழியாக சித்தி கிடைக்குமானால் அந்த சித்தி கிடைத்தவர்களுக்கு தனம் பெருகும், தரித்திரம் ஒழியும், 1 to 10 பலன் கொடுக்கும் செய்யறதான எல்லா சத்கர்மாக்கள்லையும். அம்பாளுக்கு அந்த பூஜையில் செய்ய வேண்டியதான நிவேத்தியம் என்பது வந்து தேன், வெண்பொங்கல், சித்ரான்னம். இதற்குரியதான சக்கரம் என்பது வந்து சதுராகிருதி இருக்கிறதான ஒரு சக்கரம். ஒரு சதுராகிருதி போட்டு அதுக்குள்ள ஸ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை எழுத வேண்டும். தனம் யாருக்கு தேவையில்லை? எல்லாருக்கும் தேவை. ஆனால் தார்மீகமான முறையில் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம், தார்மீகமான முறையில் பணம் சம்பாதிக்க வேண்டும். பணம் சம்பாதிக்க வேண்டான்னு நம்ம சாஸ்திரம் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லுமானால் எதுக்கு லக்ஷ்மி தேவி? பணம் எல்லாரும் சம்பாதிக்கணும்னு தார்மீகமான முறையில் சம்பாதிக்க வேண்டும். சாதாரணமாக ஜோதிஷ் சாஸ்திரத்தில் 2வது பாவம் 9வது பாவம் இருந்தால் தனபாக்யூகங்களை பற்றி சொல்லும். 11வது பாவமும் இருக்குது, அது சர்வாபீஷ்டஸ்தானம். 9வது பாவத்தில் பாக்ய தர்ம தயா புண்ணிய தபஸ்தாத சுதாத்மஜா தானோ பாசன சௌசீல்யோ குரவோ நவமாதவி. 9வது பாவத்தினுடைய பிரமாணம். 9வது பாவத்திலேருந்து சொல்லியிருக்கதான இந்த தனம் தானியம், அப்புறமா வந்து குரு அனுகிரகம், பாக்யம், இதெல்லாம் இருந்தால் கூட 2வது பாவாதிபதி நல்லா இருக்கணும். அப்போ தான் அனுபவ யோகமாகும், அனுபவிக்கக்கூடியதான ஒரு பாக்யம் கிடைக்கும். 2வது பாவத்துக்கு பர்த்தவ்யம் அகிலம் வித்தம் வாணி சக்ஷு தட்சிணம் வித்யாச்ச விவிதாகேய சர்வம் சிந்தியம் தீயதா. 2வது பாவத்தினுடைய பிரமாணம். அப்போது நமக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம எப்படி அதை ஆளுகிறோம், எப்படி அதை ஆழ்த்தி செய்கிறோம், வாட் கைண்ட் ஆஃப் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குவாலிட்டிஸ் நம்ம கையில் இருக்குது என்பதை வந்து 2வது பாவம் சொல்லுகிறது. அப்போ 2வது பாவாதிபதி 9வது பாவாதிபதியோட கோஆர்டினேஷன் அலாங் வித் 11வது பாவாதிபதியான சர்வாபிஷ்டஸ்தானாதிபதி, இவர்களுடைய நல்ல கோஆர்டினேஷன் இருந்தால் இந்த பாவங்கள் எல்லாம் வந்து லக்னாதிபதிக்கு சொந்தக்காரனாகவோ ஈக்குவல் வெயிட்டாகவோ இருந்தாலானா அமோகமான சொத்தை உருவாக்குவார்கள். அந்த லக்னாதிபதிக்கு எதிராளியாக இருந்தால் வச்சுக்கோங்களேன், 2, 9, 11 பாவாதிபதி,
எந்த பிரயோஜனம் இல்லை. என்ன அனுபவிக்க வேண்டியெல்லாம் இந்த சரீரம் தானே, உடம்பு தானே. தேகஸ்த சௌஷ்டவம் ஸ்வாஸ்தியம் சிதிஸ்ரேயோ யச சுகம் தனோ பவுச்சு சர்வம் சிந்தனீயம் லக்னா. சர்வ சுகங்களையும் போகங்களையும் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டிய இந்த உடம்பு. ஆகவே ஒருவேளை இரண்டாம் பாவாதிபதியோ ஒன்பதாம் பாவாதிபதியோ பதினொன்றாம் பாவாதமுக்கு சாதகமாக இல்லாமல் இருந்தால் கூட நம்மளுக்கிட்ட உடம்பு இருக்குது. நம்ம சொல்படி கேட்கறதுக்கு வைக்கிறதுக்குள்ள தான் இந்த உடம்பை இந்த ஆணையை விரட்டி 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 ஒரு நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரா மாதிரி உடம்புக்கு தேவையானதான யோகா அனுஷ்டானங்கள் ஆச்சாரம் அனுஷ்டானம் இதெல்லாம் கொடுத்து கொடுத்து அருவை கொடுத்து 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 மயக்கி அந்த பெரிய ஒரு ஆணையை எப்படி ஒரு சின்ன வடியில் வச்சுக்கொண்டு இந்த பாகன் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறானோ அதுபோலவே நம் உடம்பே வந்து நாம் மெருக்கு மெருக்கி 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 அதை கண்ட்ரோல் செய்ய வேண்டும். அப்போதான் பிராணாயாம் வழியாகவும் யோகம் வழியாகவும் திடமான நிச்சயம் வழியாகவும் விவேகம் வழியாகவும் நம்ம உடம்பை வந்து இறைவனுக்கு கொடுத்து நமஸ்காரத்தை செய்ய வேண்டும். இந்த உடம்பினால் பெயர்பட்டதான ஸ்லோகங்களை ஜெபம் செய்து அம்பாளுக்கு சமர்ப்பணமாக கொடுக்க வேண்டும், பலி கொடுக்க வேண்டும் இந்த உடம்பையே. பெரியவர் வெட்டுக்க தேர்ந்து வந்து கற்பனை சொல்லலை நான், அதெல்லாம் அதுக்கு அர்த்தம். சொந்த இஷ்டத்துக்கு நம்மளுடைய வாழ்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அந்த வாழ்வை வந்து இறைவன் சார்பாக இறைவனுக்காக நாம் செஞ்சோமானால் அது வந்து இறை சாதனை ஆகும். அதுதான் இங்கே கொடுக்கறதான பலி. அப்படி இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது பார்ப்போம். ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மி த்ரியமிதம் ஆதௌ தவ மனோ நிதாய ஏகே நித்தே நிரவதி மகாபோக ரசிகாக பஜந்தி துவாம் சிந்தாமணி குண நிபத்தாட்சவலையாக சிவாக்னௌ ஜுஹ்வந்தஹ சுரபி கிருததாரா பூதி சதைஹி. ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மிம் த்ரிதயமிதமாதௌ தவ மனோஹோ நிதாயைகே நித்யே நிரவதி மகாபோகரசிகாஹ பஜந்தி த்வாம் சிந்தாமணி குணநிபத்தாக்ஷவலயாஹ சிவாக்னௌ ஜுஹ்வந்த சுரபிகிருததாராஹூதி சதைஹி. ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மிம் அப்படிங்கிறதான மூன்று நாமங்கள், பராசக்தியினுடைய மூன்று நாமங்கள். இந்த மூன்று நாமங்கள் எதை சொல்லுகிறது என்றால், ஸ்மரம் என்பது வந்து காமராஜ பீஜத்தை குறிக்கிறது, யோனிம் அப்படின்னா புவனேஸ்வரி பீஜத்தை சொல்லுகிறது, லக்ஷ்மிம் அப்படின்னா லக்ஷ்மி பீஜத்தை சொல்லுகிறது. அப்போ இந்த ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மிம் அப்படின்னா ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் அப்படிங்கிறதான மூன்று பீஜாட்சர மந்திரங்கள். இந்த மூன்று பீஜாட்சர மந்திரங்களை எங்கே எப்படி பிரயோஜனம் செய்கிறார் என்பதை ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டும். அதாவது இது வந்து கௌளமதாச்சாரப்படி செய்யக்கூடியதான இரகசியமான உபாசனா மார்க்கம். இதை ரொம்ப ரொம்ப ஓவராலாம் பரஸ்யமாக எதையும் என்னுடைய மெத்தடாலஜி ஒன்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடவும் செய்யாது. அதுதான் என்னுடைய ரூலு. ஆகவே இது கௌளமாத கௌளமதம் சமய மதம் அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான ரெண்டு மதங்களுக்கு தெய்வ உபாசனைகளில், அதில் கௌள மதத்தில் இருக்கிறதான ரகசிய உபாசனா மார்க்கம் இது. இதுக்கு அடுத்த வர ஸ்லோகத்தில் அந்த கௌள மதத்தில் ஆச்சாரம் செய்யக்கூடியதான தேவதை யார் அப்படின்னு சொல்லுவார். அப்படி வரிசையாக இந்த மகாத்மத்தை வந்து சொல்லிகிட்டே போகிறார். த்ரியமிதம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் அப்படிங்கிறதான மூன்று பீஜங்களாக பீஜாட்சர மந்திரங்கள் இருக்கிறது. ஆதௌ தவமனோ நிதாய ஏகே. பராசக்தியினுடைய இந்த மந்திரத்தில் நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கொண்டோம், பஞ்சதசாட்சரி அப்படிங்கிறதான மந்திரம்தான் அம்பாளுக்கு ரொம்ப முக்கியமான பீஜாட்சர மந்திரம். அந்த பஞ்சதசாட்சரி மந்திரம் வந்து அஞ்சு மாத்திரைகள் ஆறு மாத்திரைகள் நாலு மாத்திரைகள் அப்படின்னு பதினஞ்சு மாத்திரைகள் ஆகிறது. அதில் இருக்கிறதான சரியான மந்திர வடிவம் பன்னெண்டு தான், நாலு அஞ்சு மூணு. அந்த மந்திரத்தினுடைய கடைசியில் ஹ்ரீம் அப்படிங்கிறதான பீஜாட்சர மந்திரத்தை சேர்த்து அஞ்சு மாத்திரை ஆறு மாத்திரை நாலு மாத்திரை அப்படின்னு பஞ்சதசாட்சரி சொன்னார். இப்போது இந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்தை சொல்வதற்கு முன்னாடி அதற்கு முன்னே மூன்று முக்கியமான பீஜாட்சரங்களை சேர்க்கிறார். அப்படி பதினெட்டு பீஜாட்சரங்கள் இருக்கக்கூடியதான அஷ்டாதசாட்சரி அஷ்டதசாட்சரி அப்படின்னு பேர். பஞ்சதசாட்சரி அப்படின்னா பதினஞ்சு மாத்திரைகள், அஷ்டதசாட்சரி அப்படின்னா பதினெட்டு மாத்திரைகள்.
இந்த 18 மாத்திரைகள் எங்கே யூஸ் பண்ணுறார், அதாவது எப்படி யூஸ் பண்ணுறார் அப்படின்னா, பஞ்சதசாட்சியை சொல்லுவதற்கு முன்னாடி இந்த மூன்று பீஜாஸ்ரங்களை சொல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதன் பிறகு பஞ்சதசாட்சி சொல்ல வேண்டும். அப்படி மொத்தமாக 18 அக்ஷரங்கள் சேர்ந்தா போல சொல்லக்கூடியதான இந்த பஞ்சதசாட்சரிக்கு பேர் சௌபாகிய பஞ்சதசாட்சரி அப்படின்னு பேர். சௌபாகிய பஞ்சதசாட்சரி மந்திரத்தை ஜபம் செய்பவர்களுக்கு அபரிவிதமான தனதானிய சம்பத்துக்களை பெருக்கலாம். அம்பாளுடைய பூர்ண பரிபூர்ண அனுகிரகத்தினால அவர்களுக்கு தரித்திரமெல்லாம் போய் அஷ்டலட்சுமிகளினுடைய அனுகிரகம் கடாட்சம் என்பது ஒன்று உருவாகும். திரயமிதம் அப்படின்னா ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் அப்படின்னு மூணு பீஜாட்சர மந்திரங்கள். ஆதௌ தவ மனோ நிதாய ஏகே. பராசக்தியினுடைய இந்த மந்திரத்தை பஞ்சதசாட்சிய மந்திரம் சொல்வதற்கு முன்னே சொல்லி, அதாவது ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் சொன்னதுக்கு அப்புறமா சா அப்படி ஆரம்பிக்கிறது. நித்தியே ஆத்தியந்தரஹிதமாக பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை சுயம்புவாக சதாசரவ காலங்களிலும் இருக்கிறதான பராசக்தி, ஆகவே நித்தே அப்படின்னு அம்பாளை அழைக்கிறார். நிரவதி மகாபோகா ரசிகாக, அளவில்லாத அளவுக்கு பவுண்டரிஸ் இல்லாமல் நித்யஜானுபவ ரசத்தை வந்து அனுபவம் செய்யக்கூடியதான உத்தம பக்தர்கள் இருக்கார்கள், அவர்களை மகான்கள் என்று அழைக்கிறார். பஜந்தி உன்னை சேவை செய்யக்கூடியவர்கள், துவாம் அம்பாளான உன்னை, துவாம் பஜந்தி உன்னை சேவை செய்கிறார்கள். எப்படின்னா சிந்தாமணி குணநிபத்தாட்சவலையாக. சிந்தாமணி அப்படிங்கிறதான கிரகம் அம்பாளுடைய வீட்டு பேர். அந்த சிந்தாமணி அப்படின்னு சொன்னாலே சிந்திதார்த்தப்பதமாக மனசில் தியானம் செஞ்சாரே அவர்களுக்கு அந்த பலனை கொடுப்பாள் தேவி. அவ்வளவு அபரிவிதமான சந்தோஷத்தை அம்பாளுக்கு உண்டாக்கக்கூடியதான ஒரு நாம் சிந்தாமணி. அந்த சிந்தாமணி அப்படிங்கிறதான அந்த மந்திரத்தை சொல்லி அதனால் வரக்கூடியதான ரத்ன சமூகம் அப்படிங்கிறார். சிந்தாமணி கிரகம் என்பது வந்து 25 பிராகாரங்கள் இருக்கு. அதுக்கு முன்னும் பின்னும் சேர்த்தாச்சுன்னா 50 பராசக்தியும் சேர்த்தா 51 ஆகிறது. அதுபோலவே நம்மளுடைய உடம்பில் வந்து மூலாதாரத்திலிருந்து ஆத்னா சக்கரம் வரையில் 51 அக்ஷரங்கள் இருக்கு. ஆ ஷா ஆகல ஆரம்பித்து க்ஷாவில் முடியக்கூடியது. அதனால் அக்ஷா அக்ஷரம் அக்ஷமாலா அப்படின்னு பேர் வருது. இந்த உலகத்தில் அக்ஷரம் அப்படின்னு வரத்துக்கு காரணமே பேஸ் வந்து பராசக்தியுடைய உபாசனை தான். நாசம் இல்லாதது அப்படிங்கிறதுனால அக்ஷரம் என்றதான பெயர் அக்ஷரம் அக்ஷரம். அந்த 51 மாத்திரைகள் இருக்கக்கூடியதான அஇஇலாம் வருது பாருங்க, மாதிரிகாட்சரம் விஞ்ஞானாட்சரம் எல்லாமே சேர்த்து அப்படி 51. இதுக்கு முன்னாடி பல தடவை படிச்சிருக்கோம் அதை பற்றி, ஓரோ சக்கரங்கள்லையும் எத்தனை இருக்குது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், மூலாதார சக்கரத்தில் 4 மாத்திரை, சுவாதிஷ்டான சக்கரத்தில் வந்து 6 மாத்திரை, மணிபூர சக்கரத்தில் வந்து 10 மாத்திரை, அநாகதா சக்கரத்தில் வந்து 12 மாத்திரை, விசுத்தி சக்கரத்துக்கு வந்து 16 மாத்திரை, ஆஜ்ஞா சக்கரத்துக்கு வந்து 2 மாத்திரை. ஹாக்ஷா அப்படின்னு ஆஜ்ஞா சக்கரத்தில் இருக்கிறதான மந்திரம் ஹக்ஷா. அப்படி ஆவிலிருந்து ஆரம்பித்து க்ஷா வரைக்கும் 51 மாத்திரைகள். இந்த 51 மாத்திரைகள் வந்து நம்மளுடைய உடம்பிலே கான்ஸ்டியூட் பண்ணி வச்சிருக்கா. இது வழியாகத்தான் பராபசந்தி மத்தியமா வைகிரிய அப்படின்னு ஸ்வரஸ்தானங்கள் உருவாகி அது வழியாக நம்மளால் பேச முடியறதும் சொல்ல முடியறதும் எல்லாமே. அப்பேற்பட்டதான இந்த சிந்தாமணி ரத்ன சமூகத்தினால தயார் பண்ண வச்சு உண்டாக்கப்பட்டதான ஜபமாலையை வந்து தாரணம் செய்து கொள்கிறார்கள், உடம்பில் போட்டுக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த மாலையை வச்சுட்டே ஜபம் செய்கிறார்கள். அப்போ நாம் வந்து வாயை திறந்து எதை சொன்னாலும் அது அம்பாளுடைய திருநாமமே அப்படிங்கிறதான அர்த்தத்தை உருவாக்கும். என்ன, அந்த ஆவிலிருந்து க்ஷாவரிக்கக்கூடிய 51 மாத்திரையில் தான் எல்லா பாஷைகளும் இருக்கு உலகத்தில். இதுக்குள்ள உட்பட்டது சம்ஸ்கிருதத்தில் தான் பூர்ணமாக இருக்கு. சம்ஸ்கிருதம் மட்டும்தான் பூர்ண பாஷை. அந்த ஜபமாலையை தாரணம் செய்து கொண்டு சக்தி ரூபமாகக்கூடியதான பராசக்தியினுடைய உருவம் அதுதான் சிவாக்னவ். சிவன் என்றாலே மங்களத்தை செய்யக்கூடியதான அக்னிஸ்வரூபன் பரமசிவன், அக்னிஸ்வரூபமானவர். அதனால அவர் கையில் வந்து அக்னியை வைத்துக் கொண்டிருக்கார். எப்பவும் அவர் அந்த அக்னி எரிக்காது, ஆனால் அவரே அக்னிஸ்வரூபம். அக்னி என்றாலே ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நாம சிருஷ்டிக்கு காரணம் அக்னி தான், அதே மாதிரி சம்ஹாரத்துக்கும் அக்னி தான் காரணம், பராமரிப்புக்கும் அக்னி தான் காரணம். மூன்று சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூன்றுக்குமே அக்னி தேவை. அக்னி இல்லாமல் நடக்கவே நடக்காது. உதரச்சூட்டினாலே தான் நமக்கு நாம் சாப்பிடக்கூடியதான அன்னங்கள் எல்லாம் தகனமாகி அது வழியாக கடைசியில் சுக்லம் என்கிறதான தாதுவை உருவாக்கி அது வழியாக ஒரு குழந்தை பிறக்க வைக்கும். அந்த குழந்தையை டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறது கர்ப்பபாத்திரம் என்கிறதான அந்த சூடான அறைக்குள்ள.
அதனால்தான் பிறந்த குழந்தைகளுக்கு எப்பவுமே இந்த அந்த குளிர் தாங்க முடியாது. அவங்க சூடான இடத்துல உட்காந்ததுனால அவங்கள ரேப் பண்ணி வச்சுடுவா, ஒரு டவலால் ஃபுல்லாக பொதிஞ்சு வச்சுருவா அந்த குழந்தை. அப்படியே அது பாட்டுக்கு கர்ப்பாத்துல உட்காந்துருக்கிற மாதிரியே அந்த அந்த ஞாபகத்தில் அப்படியே இந்த சூட்டில் இருக்கும். குழந்தைகளுக்கு சூடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி சூடு ஏற்றவும் இறங்கவும் இருக்கிறத பொறுத்து தான் கர்ப்பம் நிற்கும். அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் இருக்குது இந்த சூட்டு அக்னிக்கு. கடைசி காலத்தில் எரிய விடுறதுக்குமே இந்த அக்னி தான் தேவை. வாழ்ற காலத்தில் எல்லாம் வேக வச்சு சாப்பிட்டா தான் நமக்கு நோய் இல்லாமல் திரகாத்தராக வாழ முடியும். சூடு பண்ணாமல் வேக வைக்காமல் சாப்பிட்ற ஒரே ஒரு விஷயங்கள் கனிகள் மட்டும்தான், பழங்கள். அதனால் இந்த விதிகர்த்தா வேக வச்சு சாப்பிட்டு உப்பு போட்டு வேக வச்சு நெய் விட்டு கொதிக்க வச்சு எல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காலங்கள் எல்லாருமே வந்து பழவர்க்கங்களை மட்டும்தான் சாப்பிட்டு வாழ்ந்தார்கள். இன்றைக்கும் நிறைய மகர்ஷிகள் அப்படி வாழ்கிறதுண்டு. ஆகவே இந்த அக்னிஸ்வரூபமாக இருக்கிறதான பரமசிவன் இல்லை, பரமசிவன்ங்கிறதான் சிவாக்னௌஹு அப்படிங்கிற சிவாக்னௌ ஜுஹ்வந்தகா. ஜுஹ்வா அப்படின்னா ஹோமம், ஜா அப்படின்னாலே பிறவி, ஜுஹ்வா அப்படின்னா அந்த வாயில் ஊட்டுறதுக்கு, நாக்குக்கு ஜிஹ்வான்னு பேர். அந்த ஹோமம் என்கிறதான அந்த ஹோமகுண்டம் வாய், அதில் வந்து ஃப்ளேம் வர்றது பாருங்க ஜுவால வெளியில், அது நாக்கு. அந்த நாக்கில் போட்டு கொடுக்குறா, யாருமே சாப்பிட்ற நேரத்தை புக்கில் போட்டுக்கிறல எங்கேயாவது தூக்கி போடுறது, நாக்குலாம் வச்சு கொடுக்குறா. அந்த நாக்கு தான் வந்து நல்ல ப்ராப்பராக கோஆர்டினேட் பண்ணி பல்லோட அதை அரைச்சி நல்லா அதனோடய சுவாதை எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அந்த நவரசங்கள் மணிகள் இருக்குது நம்ம நாக்கில், அது வழியாக அது உள்ளே போகிறது. நாக்கு சும்மா சில்லற விஷயம் வச்சுக்க வேண்டாம். நாக்கு வந்து கிட்டத்தட்ட அரை கிலோவுக்கு மேலே வெயிட் உண்டு நாக்குக்கு. பூர்ணமான ஒரு நாக்கு கட் பண்ணி போட்டோமானா அதுக்கு அரை ஹாஃப் கிலோவுக்கு மேலே அதுக்கு வெயிட் இருக்கும். ரெண்டு, நம்ம உடம்புல இருக்கிறதுல மேக்ஸிமம் அதிகம் பலம் இருக்கிறதான பொருள் எது அப்படின்னா நாக்கு. நம்ம கையால் எடுக்கிறத விட ரொம்ப பலமாக எடுக்கலாம் நாக்குனால. அதே மாதிரி நாக்கை வந்து இந்த கேசரி யோகம் சொல்லி ஒரு யோகம் இருக்குது, யோகா அபியாசம் வேறு யோகம் வேறு. நிஷ்டையோடு செய்யக்கூடியதான யோகத்தில் வந்து நம்ம பெரிய நாக்கு இருக்குது பாருங்க, அந்த நாக்கு எடுத்து உள்நாக்கை தொடரும். உள்நாக்குக்கு மேலே வந்து துவாரம் இருக்குது, அது வேறு சுவாசோச்சாசாதிகள் நடக்கிறது. அந்த துவாரத்தை வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு நாக்கு உள்ளே இழுத்துட்டு போனோம். இதெல்லாம் குருமுகாந்திர மன்னம் யாராம் பண்ணிட்டு அவசப்படாதுங்க. அவங்களுக்கு இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவா, தொண்டைக்கு எப்போ பிரச்சனை இருக்கக்கூடியவா, இதெல்லாம் இருக்கிறவாளுக்கு இது பண்ணலாம். அவங்களுடைய ஸ்வரமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவா, இந்த யோகம் பண்ணுறவா. இது அது கேசரி யோகம்னு பேர் இருக்குது. ஜோதிஷாஸ்திரத்தில் கேசரி யோகம்னா டிஃப்ரெண்ட்டு. அங்கே வந்து சந்திரனுடைய கேந்திரத்தில் குரு உட்கார்ந்தாரான அது கேசகேசரி யோகம்னு பேர். அந்த யோகம் என்ன சொல்கிறது அப்படின்னா, மினிமம் 74 வயசு சுகபோகங்களோட சகல சௌபாகியங்களோட வாழ்வான் அப்படின்னு அந்த யோகத்தை சொல்லுகிறோம். இனி வேற அங்கே இருக்கட்டும். இப்படி சிவாக்னௌ சிவன்கிறதான அக்னியில் ஹோமம் செய்கிறதான ஜுஹ்வந்தகா சுரபி கிருததாரா ஹூதி சதைஹி, அதாவது சுரபியினுடைய கிருதம். சுரபி என்றால் காமதேனு, காமதேனு பசுவிலிருந்து வந்த பாலிலிருந்து எடுத்ததான நெய், அதுதான் சுரபி கிருதம். கிருதம் அப்படின்னா நெய். தாரா ஹூதிஹி ஆகூதிஹி, தாரதாரையாக அப்படி ஆகூதி பண்ணுறது, அந்த ஹோமம் செய்கிறது அந்த அக்னியில், அந்த சிவன்ங்கிறதான அக்னியில் இந்த காமதேனிலிருந்து உருவாக்கப்பட்டதான நெய்யை தாரதாரையாக ஆகூதி செய்யார்கள். இது வந்து ரகசியோபாசனின்னு முன்னாடியே சொன்னேன் நான். அதனால் எந்த மந்திரங்களை உபயோகப்படுத்தி எப்படிலாம் சொல்கிறது அப்படிங்கிறதான மெத்தடாலஜி எல்லாம் வந்து குருமுகத்திலேருந்து கற்றுக்க வேண்டியதான விஷயம். நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வலுவதான், அதாவது நித்யானந்த ஸ்வரூபணியான பராசக்தியை வந்து ஆத்மா அனுபவத்தினால, ஆத்மாவினாலேயே ஆத்மாவையே நேரடியாக வைத்துக்கொண்டு செய்யக்கூடியதான ஒரு உபாசனா பூஜை இது. ஆத்மாவை ரியலைஸ் பண்ணவா சாட்சாத்காரம் செய்தவர்களுக்கு மகா அனுபவஸ்தர்கள் அல்லது அனுபூதி கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தினுடைய அனுபூதி. எந்த ஒரு பொருளினுடைய பூர்ணமான அறிவு நமக்கு கிடைக்கிறதோ அதுக்கு அனுபூதின்னு பேர். அப்பேற்பட்டதான அந்த சுகத்தை அனுபவித்து அந்த மந்திரத்தினுடைய எசன்ஸை பூர்ணமாக புரிஞ்சின்ற உபாசகர்களை மகாத்மா என்று அழைக்கிறார்கள். அந்த மகாத்மாக்கள் என்ன பண்ணுறா அப்படின்னா, தினமும் பராசக்திக்கு ரகசியோபாசனா மார்க்கமாக மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரம் அநாகதா விசுத்தி ஆக்னே அப்படிங்கிறதான இந்த ஷடாதார சக்கரங்கள் வழியாக பராசக்திக்கு வந்து சிவன் என்கிறதான அக்னியில் தங்களுடைய காமங்களை, தங்கள் விரும்பக்கூடியது,
நல்லவர்கள் நல்ல விஷயங்களை மட்டும்தான் விரும்புவார்கள், கெட்டவர்கள் மட்டும்தான் கெட்ட விஷயங்களை விரும்புவார்கள். அதனால இங்கே மகான்கள்னு முன்னாடியே சொல்லியிருக்கிறதுனால மகான்கள் எது விரும்பினாலும் நல்லதாகத்தான் இருக்கும். அந்த விருப்பம் ஒரு நாளைக்கும் அவங்களுடைய சுயேட்சைக்காகவோ தங்களுடைய லாபத்துக்காக எதையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். எப்பவுமே அவங்க பொறுத்த வரைக்கும் உலகத்திற்குதான் அனைத்து ஜீவராசிகளும் முக்கியமாக பக்த ஜனங்கள் சகல சௌபாகியங்களோடு வாழ வேண்டும், அம்பானுடைய பரிபூர்ண அனுகிரகம் அவர்களுக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் இப்படிங்கிறதான எண்ணத்தில் தான் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். இன்றும் உலகம் இந்த அளவுக்காக நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இப்பேற்பட்டதான மகான்கள் பல இடங்களில் குஹ்யமாக உட்கார்ந்து, அதாவது மறைமுகமாக ரகசியமாக உட்கார்ந்து தபம் செய்வதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது. உலகம் இந்த அளவுக்காவது நடந்துட்டுருக்கு, இல்லாத என்னைக்கே குடிச்சவராக போயிருக்கும். ஆகவே மூலாதாரத்தில் இருந்து குண்டலினி அப்படிங்கிறதான சக்தியை எழுப்பி சிதக்னி அப்படிங்கிறதான இந்த பரமசிவாக்னியில் வந்து சுரபிங்கிறதான காமதேனு பசுவினுடைய பால், அதிலிருந்து வந்ததான கிருதம் அதாவது நெய், அதை வந்து திரும்ப திரும்ப ஹோமம் செய்கிறார்கள். அந்த ஹோமம் செய்கின்ற பொழுது என்ன செய்கிறா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதைத்தான் இங்கே சொன்னார் இவர் ஹரிசங்கர பகவத் சொல்கிறார் அப்படின்னா, ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் அப்படிங்கிறதான வீஜாட்ச மந்திரங்களை சொல்லி அதன் பிறகுதான் இந்த ககாரம் ஏகாரம் ஈகாரம் லகாரம் அப்படிங்கிறதான மந்திரத்தை சொல்லவும் அப்படி பஞ்சதசாட்சர மந்திரத்தை பூர்ணமாக சொல்கிறார்கள். அப்போது இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்களில் வந்து துவாதசாட்சரி மந்திரத்தில் ஒவ்வொரு ஹ்ரீங்காரத்தை சேர்த்து பஞ்சதசாட்சரி பண்ணுறார். அந்த பஞ்சதசாட்சி அடுத்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகத்தில் பஞ்சதசாட்சரி மந்திரத்துக்கு முன்னாடி ஐம் ஹ்ரீம் க்ளீம் அப்படிங்கிறதான மூன்று பீஜாட்சர மந்திரங்களை சேர்த்து, அதாவது காமராஜ பீஜம், புவனேஸ்வரி பீஜம், லக்ஷ்மி பீஜம், யோனிம் அப்படின்னா புவனேஸ்வரி புவனம். இந்த உலகத்தில் எல்லாம் பிறக்கத்தான் செய்கிறது, பிறப்பினுடைய இடத்துக்கு பேர் யோனி. அப்போது பூலோகம் வந்து ரொம்ப முக்கியமான யோனி ஆகிறது. அதுபோலவே காமராஜம், அதுக்கு அடுத்ததாக லக்ஷ்மி பீஜம், அதாவது பிறந்து பிண்டமாக பிறக்கக்கூடாது அல்லவா, பிறந்ததில் உயிர் இருக்க வேண்டும், நல் வாழ்வு இருக்க வேண்டும், அனுபவ யோகங்கள் இருக்க வேண்டும், அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த பிறவியில் வந்து ஒரு சுவாரஸ்யம், அந்த பிறவிக்கு வந்து சம்திங் கிரேட். அது இல்லாமல் நம்ம காந்தாரிக்கு பிரசவமான மாதிரி ஒரு பிண்டம் வந்து பிறந்தது. லக்கிலி நம்ம வியாசர் அங்கே இருந்தார், அதனால் அவர் வந்து அவருடைய திறமையினால ஸ்கில்ஸ்னால மந்திரசக்தினாலையும் உபாசன வர்க்கத்தினாலையும் அதை வந்து 100 குழந்தைகளாகி மாற்றினார் அவர், டெஸ்ட் டியூப் பேபி அன்னைக்கே அவர் இன்ட்ரூஸ் பண்ணியாச்சு. இப்படி கௌளமார்க்கத்தில் சொன்னதான இரகசியமான உபாசனையில் ஒரு முக்கியமான இந்த உபாசனையை வந்து பகவத் பாதர் அம்பாளுக்கு முன்னாடி சொல்கிறார். சொல்லி இந்த காமம் யோனி லக்ஷ்மீம் அப்படிங்கிறதான மூன்று பீஜாட்சர மந்திரங்கள், அவங்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதான மந்திரங்கள் இதெல்லாம், வேற ஒன்றும் இல்லை. அதாவது ஐம் காமம் ஹ்ரீம் யோனி ஸ்ரீம் லக்ஷ்மி, இன் அதர் வேர்ட்ஸ் சரஸ்வதி துர்கா லக்ஷ்மி, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி நம்ம சொல்லுவோம். இப்படி இந்த மூன்று பேருடைய மந்திரத்தையும் பீஜாட்சர மந்திரத்தையும் பஞ்சதினாட்சரி மந்திரத்துக்கு முன்னாடி சேர்த்து ஜபம் பண்ணி சகலவிதமான சௌபாகியங்களையும் மகான்களான பக்தர்கள் அடைகிறார்கள். அந்த மந்திரத்தை மட்டும் சும்மா மட்டும் சொல்லலையவா, அந்த மந்திரத்தை சொல்லுகிற நேரத்தில் 51 அக்ஷரங்களையும் சேர்த்து சொல்லுவார்கள். அகாரத்திலேருந்து க்ஷகாரம் வரைக்கும் இருக்கக்கூடியதான மந்திரம் ஒன்றும் இல்லை. 51 மணிகள் இருக்கக்கூடியதான மாலையில் வந்து நம்ம வந்து இந்த 51 தெய்வமாரி ஆவாகனம் பண்ண வேண்டும். சுருக்கமாக நான் ஒரு ப்ரீஃபாக ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் அதை பற்றி எப்படி பண்ணுறது அப்படின்னு. இந்த மாலையில் வந்து ஒவ்வொரு மணியில் இருக்குமே, ஒரு பீடு இருக்குமே, ஒவ்வொரு மணியிலையும் அகாரத்தினுடைய தேவதை ஆகாரத்தினுடைய தேவதை அதனோட பேரெல்லாம் முன்னாடி சொல்லிருக்கேன். அப்படி ஒவ்வொரு தேவதையும் ஆவாகனம் பண்ணி ஆவாகனம் பண்ணி ஆவாகனம் பண்ணி 51 மாத்திரையிலேயே 51 தேவதை மாதிரி ஆவாகனம் பண்ணி வச்சுப்பார். அந்த மாலையை தானே போட்டுப்பார். அப்போ என்ன, இந்த 51 தேவதமார்களையும் தன்னுடைய கழுத்தில் மாலையாக தூக்கி நடக்கிறதான ஒரு பாக்கியம் இந்த புண்ணியாத்மாவுக்கு கிடைக்கிறது. அந்த மாலையை வந்து ஜபம் பண்ணுகிற நேரத்தில் அந்த மாலையை பீடு 1, 2, 3, 4 சொல்கிற நேரத்தில் ஒரு மணியில் தன்னுடைய மோதிர விரல் அப்புறமா
அந்த மத்திய விரல் இருக்க பெருசு, அதுக்கு நடுவில் மாலையை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மணியாக கட்ட விரலால் இப்படி படிப்படிப்படியாக தள்ளி நிற்கிறது அட்சமாலம்ன்ற பெயர். இந்த மாலையில் வந்து ஜபம் பண்ணுற நேரத்தில் ஒவ்வொரு நேரத்திலையும் முதல்ல இந்த மூன்று மந்திரங்கள் ஐம் ஹ்ரீம் க்ளீம் அப்படிங்கிற மந்திரத்தை சொன்ன பிறகு காஹாலாப்னு வரத அந்த பஞ்சதசாட்சரி மந்திரத்தை சொல்லி அஷ்டதசாட்சரி அப்படிங்கிறதான ஒரு மந்திரம் ஒரு ஒரு பீடுக்கு. அடுத்ததில் திருப்பி இதே மாதிரி இப்படி 51 மாத்திரைகள் ஜபம் செய்கிறார்கள். இந்த ஜபம் செய்கிற நேரத்தில் உள்ள நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிறதான ஒரு கிரியை இருக்குது, அதுதான் குண்டலினி அப்படிங்கிறதான மகாசக்தியை வந்து ஜீவரசம் சூரியசக்தி அப்படிங்கிறதான அமிர்தஸ்வரூபமானவள் இந்த குண்டலினி தேவி. இதைத்தான் பால் அப்படிங்கிறதான ஷீரமாக சொன்னார்கள். அந்த ஊர்தமுகமாக எழுப்பி மேலே எழுப்புறதான அந்த வாயுவுக்கு உஷ்ணம் ஜாஸ்தி, உஷ்ணக்காற்று தான் மேலே தூக்கிட்டு போகிறாள். சீதக்காற்று எப்பவுமே கீழே விழும், உஷ்ணக்காற்று எப்பவுமே மேலே தூக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லோக்கோமோட்டிவ் இன்ஜின் இந்த ட்ரெயினில் பார்த்துருப்பேன் நீங்கள், இந்த கல்கரி எல்லாம் தூக்கி போட்டு வண்டி ஓட்ட ஒரு காலம் இருந்து ஸ்டீம், அது விடுங்கோ. வீட்டில் ஒரு பாத்திரத்தில் ஜலம் நம்ம கொதிக்க வைக்கிறோம், அதுக்கு மேலே தட்டை போட்டு மூடி வச்சுருக்கா, என்ன பண்ணும், 100 டிகிரி செல்சியஸில் அது கொதிக்க ஆரம்பிச்சுன்னா தட்டு கடுகடுகிற நாடாம்பி தட்டை தூக்கி மேலே தூக்கி போட்டுரும். ஸோ அக்னிமயமான வாயு மேலுக்கு எழும்பும், சீதளமாக குளிராக இருக்கக்கூடியதான வாயு கீழே இழுக்கும். அப்போ என்னதுன்னா இங்கே உஷ்ணகரமாக அந்த இதுக்கு முன்னாடி பண்ண படித்தோமே மறந்துடக்கூடாது, எல்லாம் அக்னிமண்டலம் சூரியமண்டலம் சந்திரமண்டலம் அப்படிங்கிறத மூன்று மண்டலங்கள் தான் நம்மளோட உடம்ப வகுத்திருக்கார்கள். அப்போ இந்த அக்னிமண்டலத்தில் இதை எழுப்பக்கூடியதான இந்த தபோசக்தி, இந்த ஜீவன்ங்கிறதான பிராணன்ங்கிறதான சுக்லம்ங்கிறதான குண்டலினிங்கிறதான சூரியசக்திங்கிறதான ஜீவரசம்ங்கிறதான இந்த மகாசக்தியை வந்து மேலே எழுப்பி படிப்படியாக சடாதாரங்களையும் கடந்து சகஸ்ரார பத்மத்துக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே சிவனோட சிவன் அது வந்து சந்திரமண்டலம் அங்கே குளிராயிடும். இந்த நெருப்பு இங்கேருந்து மேலே ஏறி சூரியமண்டலம் வழியாக ஏறி கழுத்துக்கு மேலே போயாச்சுன்னா அப்புறமா சந்திரமண்டலம் வந்துடுது. அதுக்கும் நட்ட நடுவே இருக்கிறதான இந்த சகஸ்ரார பத்மங்கிறதான சிச்சந்திர மண்டலம், அங்கே சந்திரமண்டலத்தினுடைய கோர் ஆக்டிவிட்டி, அங்கே தான் சதாசிவன் அப்படி ஸ்டாட்டிக் ஃபார்மில் படுத்துருக்கார். சந்திரனில் எல்லாமே வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குல்லவா, எல்லாம் உறைஞ்சிருக்கேன் பனியில், அதை மாதிரி அந்த இடத்துல சூடாக இருக்கக்கூடியதான இந்த தேவி சக்தி மேலே செல்லுகிறது. அந்த நேரத்தில் இந்த சிவனும் சக்தியும் ஆமோதம் செய்கிற நேரத்தில், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாயிண்ட் ஆகிற நேரத்தில், யோகம் செய்கிற நேரத்தில் சகஸ்ரார பத்மத்திலிருந்து அமிர்தம் தாரதாரியாக கொட்டுகிறது. 72,000 நாடி நரம்புகளையும் அது வந்து நினச்சி நமக்கு வந்து துஷ்டி புஷ்டியோட சகல சௌபாகியங்களோட வாழ்த்துக்குள்ளதான ஒரு யோகத்தை இந்த உபாசனை உருவாக்கி கொடுக்கிறது. ஆகவே இந்த மந்திரத்தை ஜபம் செய்பவர்களுக்கு அபரிமிதமான செல்வத்தை பெறலாம் அப்படிங்கிறதான ஒரு தத்துவத்தை ஆதிசங்கர பகவத்பாதர் அம்பாளான பராசக்திக்கு முன்னாடி சொல்லி அம்பாளினுடைய அனுகிரகத்தை வாங்கி இந்த சௌந்தரலகிரிங்கிறதான ஸ்தோத்திரத்தில் வழியாக நம்மளை அனைவரையும் ஜபம் செய்ய வைக்கிறார். ஏன்னா மகாத்மாக்கள் எப்பவுமே நல்லா எல்லாரும் நல்லா சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர், அதனால் நாமெல்லாம் சௌக்கியமாக இருக்கணும் சகல சௌபாகியங்களோடு வாழ வேண்டும் என்கிறதுக்காக இந்த மந்திரத்தை நம்மளை கொண்டு சொல்ல வைக்கிறார். அதுதான் அதனுடைய தாத்பரியம். ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மிம் த்ருதயமித மாதோ தவ மனோஹோ நிரதாயைகே நித்யே நிரவதி மகாபோக ரசிகாஹ பஜந்தி த்வாம் சிந்தாமணி குணநிபத்தாக்ஷவலயாஹ சிவாக்னௌ ஜுஹ்வந்தஹ சுரபிகிருத தாராஹூதிஷதைஹி. ஓம் சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஹரிஹி ஓம்.